ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் வரிசையில் அக்பர் ஜஹாங்கீர் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அக்பர் பற்றி பார்ப்போம். மாமன்னர் அக்பர் இவங்க ஆட்சி செய்த காலம் பார்த்தோம்னா கிபி 1556லேருந்து கிபி 1605 வரை. மாமன்னர் அக்பர் ஆட்சி காலம் கிபி 1556லேருந்து கிபி 1605 வரை. அக்பருடைய ஃபுல் நேம் வந்து ஜலாலுதீன் முகமது அக்பர். அக்பருடைய முழு நேம் ஜலாலுதீன் முகமது அக்பர். இவங்க கிபி 1542 நவம்பர் 23ல அமரக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. அக்பர் நவம்பர் 23 1542ல அமரக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய 13வது வயதில் பேரரசராக முடிசூட்டப்பட்டாங்க. அக்பர் 13வது வயதில் பேரரசராக முடிசூட்டப்பட்டாங்க. இவங்களுடைய பாதுகாப்பாளராக பைராம் கானை நியமித்தாங்க. ஹுமாயூன் வந்து அக்பரோட பாதுகாப்பாளராக பைராம் கானை நியமித்தாங்க. அடுத்து வந்து அக்பருடைய வெற்றிகள் கொடுத்துருப்பாங்க. அக்பருடைய வெற்றிகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா இரண்டாம் பாணிபட் போர். இரண்டாம் பாணிபட் போர் காலம் வந்து கிபி 1556. இது யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில தான் நடந்திருக்கும். ஹெமுங்கிறவங்க யாருனாக்கா வங்காளத்தை ஆண்ட முகமது ஷா கிட்ட பிரதம மந்திரியா இருந்தவங்க தான் வந்து ஹெமு. இவங்க வந்து டெல்லியை கைப்பற்றத்துக்கு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து முகலாய படைய வரலாற்று புகழ் மிக்க பாணிபட் போர்க்களத்துல கிபி 1556 எதிர்கொள்றாங்க. அதனாலதான் இது வந்து பாணிபட் போர், இரண்டாம் பாணிபட் போர். முதல் பாணிபட் போர் வந்து பாபர் காலத்துல பார்த்துருப்போம், இரண்டாவது பாணிபட் போர் அக்பர் காலத்துல. இந்த போர்ல வந்து ஹெமுவை தோற்கடிச்சிட்டு கொல்லப்பட்டுறாங்க. ஹெமு அக்பர் தான் வந்து தெய்ச்சிடுறாங்க. அடுத்து இரண்டாம் பாணிபட் போர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சுமார் 4 ஆண்டுகள் பார்த்தோம்னா பைராம் கானோட ஆட்சி தான் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அக்பர் வந்து உண்மையான ஆட்சியாளராக ஆகிறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால பைராம் கானை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பைராம் கானோட ஆட்சியை முடிவு கட்டுறதுக்காக அவங்கள வந்து புனித யாத்திரைக்கு அனுப்பிட்டு அங்கே செல்லும் வழியில் அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. பைராம் கானை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அக்பரோட வளர்ப்பு தாய் வந்து மாகம் அனாகா. அவங்க வந்து அவங்களுடைய மகனான ஆதம் கானை அரசராக்க நினைக்கிறாங்க. அதனால அக்பர் வந்து ஆதம் கானை கொலை பண்ணிடுறாங்க. இதனால மாகம் அனாகாவும் மனம் வருந்தி உயிர் துறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்பர் வந்து உண்மையான ஆட்சியாளராக ஆகிடுறாங்க. அடுத்து அக்பருடைய மற்ற வெற்றிகள் கொடுத்துருப்பாங்க. அக்பரோட மேலாண்மையை ஜெய்ப்பூரை ஆண்ட பிகாரிமால் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்களுடைய மகளை பேரரசருக்கு மனம் முடிச்சு வைப்பாங்க. இந்த திருமணத்தின் மூலம் பிறந்தவங்க தான் வந்து ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்களோட அக்பர் வந்து நட்பு பாராட்டினாங்க. ஜெய்ப்பூர் இளவரசி ஜோத்பாயை மணந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்கனீர், ஜெய்சால்மர் அங்கே உள்ள இளவரசிகளையும் வந்து மணந்தாங்க. ராஜபுத்திரர்களை தான் வந்து அரசின் உயர் பதவியில் அமர்த்தினாங்க. யாரானாக்கா ராஜா மான்சிங், ராஜா பகவான் தாஸ், ராஜா தோடர்மான், பீர்பால் இவங்களெல்லாம் வந்து உயர் பதவியில் அமர்த்தினாங்க. இவங்கெல்லாம் ராஜபுத்திர அரசர்கள். அதுக்கப்புறம் முஸ்லீம் அல்லாதவங்க கிட்ட நல்லார்த்தாரவை பெறுறதுக்கும் ஒற்றுமையை வளர்க்கறதுக்காகவும் ஜிஸ்யா மற்றும் புனித பயண வரியை வந்து ரத்து செய்வாங்க. அக்பர் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் நல்லாதரவை பெறுறதுக்கும் ஒற்றுமையை வளர்க்கறதுக்காகவும் ஜிஸ்யா மற்றும் புனித பயண வரியை வந்து ரத்து செய்வாங்க. அவுரங்கசீப் வந்து இந்த வரியை வந்து மறுபடியும் அமல்படுத்துவாங்க. ரத்து செஞ்சது அக்பர். அகமது நகரை ஆண்ட சாந்திபியை தோற்கடிச்சிட்டு அந்த நகரை பேரரசோட இணைச்சுக்கிட்டாங்க. அடுத்து அக்பர் காலத்துல இருந்த இலக்கிய பணிகள். இவங்களோட அவையில இருந்த ராஜா தோடர்மால்ங்கிறவங்க பாகவத பிராணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தாங்க. அக்பரோட அவையில இருந்த ராஜா தோடர்மால்ங்கிறவங்க பாகவத பிராணத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் அபுல் பாசல்ங்கிறவங்க அயினி அக்பரி, அக்பர் நாமாங்கிற வரலாற்று புகழ் மிக்க நூல்களை எழுதுறாங்க. அபுல் பாசல்ங்கிறவங்க அயினி அக்பரி, அக்பர் நாமாங்கிற வரலாற்று புகழ் மிக்க நூல்களை எழுதுறாங்க. அடுத்து அபுல் பைசி. அபுல் பைசிங்கிறவங்க இதிகாச நூல்களாகிய ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. அபுல் பைசி இதிகாச நூல்களாகிய ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வந்து
பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்பரோட அபையில இருந்த இசைஞானி யாருன்னா தான்சேன். சிறந்த இசைஞானியான தான்சேன் அக்பரோட அவையை அலங்கரிச்சாங்க. அடுத்து அக்பருடைய சமய கொள்கை தீன் இலாகி. அக்பருடைய தந்தை வந்து இஸ்லாமியோட சன்னி மத பிரிவை சேர்ந்தவங்க. அக்பருடைய தந்தை வந்து இஸ்லாமின் சன்னி மத பிரிவை சேர்ந்தவங்க. ஆனா தாயார் வந்து சியா பிரிவை சேர்ந்தவங்க. அக்பருடைய பாதுகாப்பாளர் வந்து பைரம் கான், அவங்களும் சியா பிரிவை தான் சேர்ந்தவங்க. அக்பருடைய ஆசிரியர் வந்து ஷேக் முபாரக், இவங்க வந்து ஒரு மிதவாதி, அவங்களும் வந்து சியா பிரிவை தான் வந்து சேர்ந்தவங்க. இது எல்லாம் தான் வந்து அக்பர் வந்து சமயத்துல மிதவாதியா திகழ்றதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிபி 1575 இபாதத் கானாங்கிற ஒரு தொழுகை இல்லத்தை கட்டி பல்வேறு மத தலைவர்களை அழைச்சி சமயத்தின் நட்கூறுகளை ஆய்வு செஞ்சாங்க. 1575 இபாதத் கானாங்கிற ஒரு தொழுகை இல்லத்தை கட்டுறாங்க. அதன் அடிப்படையில அக்பர் வந்து தவறுபடா ஆணையில பிரகடப்படுத்துறாங்க. தவறுபடா ஆணையை யார் பிரகடப்படுத்துனாங்கன்னா அக்பர். இதுல இருந்தா ரொம்ப முக்கியம். அடுத்து கிபி 1582 தீன் இலாகி அல்லது தெய்வீக மதத்தை வெளியிடுறாங்க. எப்பன்னா கிபி 1582 தீன் இலாகி அல்லது தெய்வீக மதத்தை வெளியிடுறாங்க. அக்பர் வந்து அவங்க தோற்றுவித்த சமயத்தை எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க வந்து கட்டாயப்படுத்தல. அதனால அக்பர் மறைந்த பொழுதே இந்த சமயமும் வந்து மறைஞ்சிடுது. அடுத்து அக்பரோட நில சீர்திருத்தம். நிலவரி சீர்திருத்தத்தை பொறுத்தவரை அக்பர் வந்து செர்சாவோட அடிச்சு ஓட்டதான் வந்து பின்பற்றினாங்க. ராஜா தோடர்மால் தான் அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சரா செயல்பட்டாங்க. நிலவரி சீர்திருத்தத்தை பொறுத்தவரை அக்பர் செர்சாவோட அடிச்சு ஓட்டை தான் பின்பற்றினாங்க. ராஜா தோடர்மால்ங்கிறவங்க அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரா செயல்பட்டாங்க. நிலம் முறையாக அளவீடு செய்யப்பட்டு விளைச்சல்ல மூன்றில் ஒரு பகுதி வாரியா வசூலிக்கப்பட்டது. அடுத்து மன்சப்தாரி முறை. அக்பர் கொண்டு வந்தது மன்சப்தாரி முறை, ஷெர்ஷா கொண்டு வந்தது ரயத்வாரி முறை. மன்சப்தாரி முறை பாரசீகல் நாட்டில் பின்பற்றப்பட்ட அந்த முறையை அக்பர் வந்து அவங்களோட ஆட்சியில அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மன்சப்தாரி முறை எங்க பின்பற்றப்பட்டதுன்னா பாரசீகல் நாட்டுல பின்பற்றப்பட்டது. அதுதான் அக்பர் வந்து இங்க அறிமுகப்படுத்துறாங்க. மன்சப் அப்படின்னா என்னன்னாக்கா தரம் அல்லது தகுதி அப்படின்னு பொருள்படும். மன்சப் அப்படின்னா தரம் அல்லது தகுதி என்று பொருள்படும். அடுத்து அக்பர் கால கலை கட்டடக்கலை. அவங்க பார்த்தோம்னா பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற குஜராத்தின் வெற்றியின் நினைவாக கட்டினாங்க. பதேபூர் சிக்ரிங்கிறத குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டுறாங்க. அடுத்து புலந்தர் வாசாங்கிற ஒரு நுழைவாயில், அது அவங்க கட்டினதுல புலந்தர் வாசாங்கிறது ஒரு நுழைவாயில், அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒன்றாகும். அடுத்து பார்த்தோம்னா அக்பரி மஹால், ஜஹாங்கிரி மஹால், பஞ்ச் மஹால், ஜோத்பாய் அரண்மனை போன்றவைகளாம் அழகுற சிகப்பு பளிங்கு கற்களால் கட்டுறாங்க. அக்பர் வந்து சிகப்பு பளிங்கு கற்களாக பளிங்கு கற்களாக கட்டுவாங்க. ஷாஜஹான் வந்து வெள்ளை நிற கற்களால் கட்டுவாங்க. இவங்க வந்து கிபி 1605 63 வயதுல இறக்குறாங்க. இவங்களோட கட்டடக்கலை பார்த்தோம்னா பதேபூர் சிக்ரி, அது வந்து குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டினாங்க. அடுத்து புலந்தர் வாசாங்கிற நுழைவாயில், அக்பரி மஹால், ஜஹாங்கிரி மஹால், பஞ்ச் மஹால், ஜோத்பாய் அரண்மனை, இதெல்லாம் வந்து சிகப்பு பளிங்கு கற்களால் கட்டுறாங்க. இவங்க இறந்தது 1605 63 வயசுல. அடுத்து ஜஹாங்கீர் பத்தின தகவல்கள். ஜஹாங்கீர் ஆட்சி செய்த காலம் வந்து கிபி 1605 கிபி 1627 வரை. ஜஹாங்கீர் ஆட்சி செய்த காலம் கிபி 1605 கிபி 1627 வரை. அக்பரின் மறைவை தொடர்ந்து அவங்களுடைய மூத்த மகனாகிய சலீம், ஜஹாங்கீரோட பெயர் வந்து சலீம், அவங்க வந்து ஜஹாங்கீர் அல்லது உலகினை வெல்பவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரோட 1605 அரியணை ஏறுறாங்க. அக்பருடைய மறைவை தொடர்ந்து அவரது மூத்த மகன் தான் வந்து ஜஹாங்கீர், அவங்களுடைய உண்மையான பெயர் சலீம். அவங்க ஜஹாங்கீர் அல்லது உலகினை வெல்பவர்ங்கிற ஒரு சிறப்பு பெயரோட கிபி 1605 அரியணை ஏறுறாங்க. ஜஹாங்கீர் பதவி ஏற்று ஒரு சில மாதங்கள்லேயே அவங்களுடைய மூத்த மகனாகிய இளவரசர் குஸ்ரு வந்து அவங்க தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ்ங்கிறவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஜஹாங்கீரோட மூத்த மகனாகிய இளவரசர் குஸ்ருக்கு 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் ஆதரவு வழங்குறாங்க. ஆனால் ஜஹாங்கீரால் தோற்கடிக்கப்பட்டு குஸ்ரு சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் குருடாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. சீக்கிய குரு அர்ஜுன் தேவும் கொல்லப்படுறாங்க.
அர்ஜுன் தேவ்ங்கிறவங்க ஐந்தாவது சீக்கிய குரு. இது ரொம்ப முக்கியமானது. அர்ஜுன் தேவ்ங்கிறவங்க ஐந்தாவது சீக்கிய குரு. இந்த செயல் வந்து சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே பெரும் பிளவினை ஏற்படுத்தி விரோதத்தை ஏற்படுத்துது. ஜஹாங்கீர் காலத்துல வந்தவங்க ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். இவங்க வந்து அவங்களுடைய மகனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஜஹாங்கீரோட மகன் பேர் வந்து குஸ்ரு. அடுத்து இவங்க காலத்துல தான் வந்து ஆங்கிலேய பயணிகள் ரெண்டு பேர் வந்தாங்க. ஜஹாங்கீர் காலத்துல தான் வந்து ஆங்கிலேய பயணிகள் வந்தாங்க. ஆங்கிலேய பயணிகள் வருகை. ஜஹாங்கீர் ஆட்சியின் போது இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கில வணிக குழு சார்பா தளபதி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகியோர்கள் முகலாய அரசவைக்கு வருகை புரிஞ்சாங்க. கிபி 1615 சூரத் நகர்ல வணிகம் செய்யறதுக்காக சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீர்கிட்ட அனுமதி பெறத்துக்கு வந்தாங்க. அடுத்து இலக்கிய பணி. தன் அவங்களோட சுயசரிதையே துசுக்கி ஜஹாங்கிரிங்கிற பெயர்ல வந்து எழுதினாங்க. இந்த நூல்ல வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தினை பற்றி நம்ம அறிய முடியும். அவங்களுடைய சுயசரிதையை துசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிற பெயர்ல எழுதினாங்க. இந்த நூல்ல அவங்களுடைய ஆட்சி காலத்தினை பற்றி நம்ம அறிய முடியும். அடுத்து நீதி. ஜஹாங்கீர் நீதித்துறையில வந்து சிறந்து விளங்கினாங்க. ஜஹாங்கீர் பதவியேற்கும் போது நீதி சங்கிலி மணிங்கிற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இது என்னன்னாக்கா, இப்ப நீதிமணி ஷாபர்ஜ், அந்த நீதிமணிக்கு பேர், அந்த இதுக்கு வந்து ஷாபர்ஜுங்கிற பேர். அதை வந்து அரண்மனையில ஒரு முனையில கட்டப்பட்டு மறுமுனை யமுனை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கல் தூணில இணைக்கப்பட்டிருந்துச்சு. நீதி வேணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து அந்த மணியை வந்து ஒழிக்கி செய்வதன் மூலம் அரசரோட கவனத்தை ஈர்த்து நீதியை வந்து அப்பெல்லாம் பெற்றாங்க. இதுதான் ஜஹாங்கீரோட நீதி வழங்கும் முறை. அடுத்து நூர்ஜஹான். ஜஹாங்கீரோட மனைவி வந்து நூர்ஜஹான். இவங்க பத்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நூர்ஜஹான் வந்து முகலாய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்று விளங்கினாங்க. அவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்தோம்னா மக்ருனிசா. அவங்க அப்பா பேரு மிர்சா கியாஸ் பெக்கின். மிர்சா கியாஸ் பெக்கின் மகள் தான் வந்து மக்ருனிசா. இவங்க இளமையிலேயே மிகவும் அழகானவங்க. இளம் பருவத்துல சர் ஆப்கன்கிறவங்கள மணந்து ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய கணவன் வந்து இறந்துடுறாங்க. இளம் பருவத்தில் சர் ஆப்கன்கிறவங்களை மணந்து ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு இருந்துச்சு. கணவன் மறைவிற்கு பிறகு கிபி 1611 ஜஹாங்கீர அவங்க மணக்கிறாங்க. அவங்க கணவன் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிபி 1611 தான் வந்து ஜஹாங்கீரை மணக்கிறாங்க. மக்ருனிசா வந்து நூர் மஹால் அப்படிங்கிற சிறப்பு பெயரினை பெற்று பெறுறாங்க. நூர் மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளி. மக்ருனிசா ஃபர்ஸ்ட் நூர் மஹால் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை பெறுறாங்க. நூர் மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளி. அடுத்து நூர்ஜஹான் அல்லது உலகின் ஒளிங்கிற சிறப்பு பெயரை பெறாங்க. ஃபர்ஸ்ட் நூர் மஹால்ங்கிற சிறப்பு பெயரை பெற்றாங்க. நூர் மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளி. அடுத்து நூர்ஜஹான் அல்லது உலகின் ஒளிங்கிற சிறப்பு பெயரை பெறாங்க. நூர்ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி அப்படிங்கிறது பொருள். நூர்ஜஹான் பார்த்தோம்னா கல்வி பண்பாடு இரக்க குணம் கொண்ட பெண்மணியா இருந்தாங்க. ஜஹாங்கீர் பேரரசா இருந்தாலும் உண்மையான அதிகாரம் எல்லாமே இவங்க நூர்ஜஹான்கிட்ட தான் வந்து இருந்துச்சு. அவங்க பார்த்தோம்னா கிபி 1611 கிபி 1626 வரையிலான காலம் வந்து முகலாய வரலாற்றில் நூர்ஜஹானோட காலம் அப்படின்னு சொன்னாங்க. 1611 தான் வந்து அவங்க ஜஹாங்கீரை வந்து திருமணம் செய்வாங்க. அதுலேருந்து கிபி 1626 வரையிலான காலத்தை நூர்ஜஹானோட காலம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் நூர்ஜஹானோட முக்கியத்துவம் வந்து இழந்தாங்க. கிபி 1645 அவங்க இறந்துடுறாங்க. ஜஹாங்கீர் மறைவிற்கு அப்புறம் நூர்ஜஹான் அவங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து கிபி 1645 நூர்ஜஹான் இறந்துடுறாங்க. அடுத்து மதிப்பீடு. ஜஹாங்கீர் என்னென்ன கலை கட்டளைகளெல்லாம் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அவங்க வந்து சாலிமர் மற்றும் நிசாத்ங்கிற பூந்தோட்டத்தை அமைக்கிறாங்க. எங்கன்னா ஸ்ரீநகர்ல. சாலிமர் மற்றும் நிசாத்ங்கிற பூந்தோட்டத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கல்லறை அமைக்கிறாங்க. எங்கன்னா சிக்கந்தாரால. ஜஹாங்கீர் வந்து அவங்களுடைய அப்பாவான அக்பருக்கு வந்து கல்லறை அமைக்கிறாங்க. எங்கன்னா சிக்கந்தாரால. அடுத்து நூர்ஜஹானின் தந்தைக்கு கல்லறை அமைக்கிறாங்க. எங்கன்னா ஆக்ராவுக்கு பக்கத்துல. நூர்ஜஹானின் தந்தை பெயர் என்னன்னா இதிமத் தௌலா. நூர்ஜஹானின் தந்தைக்கு கல்லறை அமைக்கிறாங்க எங்கன்னா ஆக்ராவுக்கு அருகில். அதுக்கப்புறம் லாகூர்ல ஒரு பெரும் மசூதி ஒன்று அமைக்கிறாங்க.
அவ்வளோதான் அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் பற்றின தகவல்கள். தேங்க்யூ.